வாடி உள்ள. ஏங்க, நம்ம ஊர் பொம்பளைங்க உங்களுக்கு கொடுக்கிற மரியாதையே தனிதாங்க. பாத்தீங்களா, இதுவும் ஒரு வகை மரியாதை தான். ஐயோ, அங்க பாருங்களே. அழகு, எங்க போற? செட்டியார் கடைக்கு சக்கரை வாங்க போற. நில்ல, டேய், பழம் குடுற. நம்ம தோட்டத்து பழம் சாப்பிட்டு பாற. உனக்கு ரொம்ப 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 நல்ல மனசு. நம்ம ஐயா பொம்பளைனா அப்படித்தான். வரேன். வர்றேன்ட்டு போறாளே, வருவாளா? வருவாங்க, உங்க வலையில சிக்காதுதான். எங்க வருவா? மில்லுக்கா தோட்டத்துக்கா? எதுக்குங்க சந்தேகம்? நீங்க மில்லுல இருங்க, நான் தோட்டத்துல கவனிச்சுக்கிறேன். யோ, ஹாய், அழகா, வா 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 வா, இரு கைய நீட்டு. நல்லா இருக்கு. ஏயா, உனக்கு ரேக பாக்க தெரியுமா? எனக்கு தெரியாத ரேகையா? அச்சரேகை, தீர்க்க ரேகை, பூமத்திய ரேகை, எல்லா ரேகையும் எனக்கு தெரியும். யோ 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 யோ, எனக்கு பார்த்து சொல்லியா? யா, என்னயா ரேகை பாக்குறேன்? கரையா பாரியா? நீ ஏன் அப்படி பாக்குற? நல்லா இருக்க. இதெல்லாம் தங்கமா? தங்கம்னா எல்லாம் என்னால வந்தது. யா, என்ன சொன்ன? எல்லாம் உண்மையா வந்ததா? இதெல்லாம் எங்க அம்மா வீட்டுல போட்டது. திறந்த வீட்டை விட்டு கொடுக்க மாட்டானா? அது அது யாரு இல்லன்னு பின்ன ஏன் எல்லாம் உண்மையில வந்ததுன்னு அளந்த பாரு. 40 பவுனுக்கு நகை போட்டாத்தான் உன் கழுத்துல நான் தாலி கட்டு வேணும் ஒப்ப கிட்ட சொன்னேன். நான் கேட்டுக்கிட்டேன், நீ போட்டுக்கிட்ட. காரணம் நான் தானே? இல்லைன்னா மூக்குத்தி கம்மலும் போட்டுக்கிட்டு வெறுங்கைய வீசிட்டு வந்திருப்பிய. அம்மா திட்டுவாங்க, சக்கரை குடியா? இரு, கட்டியே வச்சிருக்கேன். வரியா? அப்பப்பா, கடையை விடு, ஒண்ணா இருந்தா உபத்திரவம் தான். 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து எட்டி எட்டி பாக்குறா. காரணம் கேட்டா? உங்களை பார்க்காம 10 நிமிஷம் கூட என்னால இருக்க முடியலையே. இப்படி சொல்றா? இருக்கிறத தானே சொல்றேன். என்ன, நான் தான் பக்கத்துல இருக்கிறேனே. பிச்சே, இந்த வருஷம் வெள்ளாமையே சரியில்லை. ஏன்? நெல்லா விதைச்சேன், பாதி புல்லா முளைச்சிருக்கு. போற போக்கல, ஒரு காஃபி தண்ணி சாப்பிட்டு போறானே. என்னடா இடிக்கிற? கல்லு கிடக்குதே, கீழே பார்த்து வரக்கூடாது. பண்ணாசி, நல்ல வேலை நான் முடிச்சுக்கிட்டே. பாவாடைய இப்படி கட்டினா தடிக்கு கீழதான் விழணும். என்னென்ன பொழிக்கிட்டீங்க? முட்டாள், முத்தம் கொடுக்கறண்டா. கல்லையா? கல்லா இது? அவளை தொடறதுக்கே இதானடா காரணம். அது ஒண்ணும் இல்ல, ஊருக்கு போயிருந்தப்ப ஓடிட்டா. என்ன அது? சோளம். யோ, கண்ணுல பொழி கட்டிதான் வைக்கணும். காச வாங்கிக்கிட்டு சோளத்தை உடச்சு கொடு. நாங்க நானும் பாக்குற. சனிக்கிழமை சனிக்கிழமையே வர்றியே? சனிக்கிழமை எங்க ஊர் மில்லு வேலை செய்யாது. இன்னைக்கு சனிக்கிழமை இல்ல. கூடையில் என்ன கேப்பன்? பயப்படாத. ஆண்டி, ஆள் வருது. நான் சும்மா சனிக்கிறேன். என்னம்மா? மாவரைக்கணும். இன்னைக்கு முடியாது. ஏன்?
உள்ள மிஷின் ஓடுற சத்தம் கேக்குது. இன்னைக்கு நெல் அறவை, நாளைக்கு தான் மாவு. ஆஹா, எனக்கு எடுத்து நாசமாக்கிட்டே. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். தலை வெட்டி கருப்பேன் எங்க அப்பா பேர் சொன்னா ஊரே நடுங்கும். இப்பவே அவர்கிட்ட சொல்லி உன்னை என்ன பண்ற பாரு. ஐயோ மயமா இருக்கு. ஏண்டா தலை வெட்டி கருப்பேன், உயிரோட போல உடிச்சிருவாங்க. இதை ஏண்டா முதல்லயே சொல்லல? அவ கடைசியாத்தான சொன்னா. நம்ம நேரம் தெரியல. அவங்க அப்பங்க கிட்ட போய் சொன்னாத்தானடா அவளை. வாங்கடா. அவனை காணுங்க. காண முடியாத இடத்துக்கு அனுப்பிட்டேன். உங்களை யோசித்து நீங்க தலையிடுறது என்னைக்காவது ஒரு நாள் ஆபத்துல தான் முடியும். செத்தா மண்ணுக்காக சாகணும், இல்லைன்னா பொண்ணுக்காக சாகணும்னு பெரியவங்களே சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பொண்ணுக்காக செத்தா அது வீர மரணம்டா. எங்க பொன்னேர வண்டி வருதுங்க. வண்டியில யாரு? வண்டி வச்சிருக்க கேக்கடா. சங்கரா, பட்டணத்திலிருந்து வர்றியா? ஆமாங்க. பரீட்சை எல்லாம் நல்லா எழுதிருக்கேன். நல்லா எழுதிருந்தா சார் தான். நான் பக்கத்து டவுன் வரைக்கும் போறேன். உனக்கு பொழுது போகலன்னா நம்ம தோட்டத்துக்கு வா. சரிங்க. வர வர இந்த ஊர்ல கொஞ்சம் கூட மரியாதையே இல்லை. தசினி என்னங்க? ரெண்டு டீ போடுற. இந்தாங்க. டீல சீனியே இல்லங்க. அவன் தான் பேர்ல வச்சிருக்கானே சீனின்னு. கிளாஸ்ல எல்லாம் போட மாட்டான். சீனிய அதிகமா சாப்பிட்டா சக்கர வியாதி வந்துடுங்க. டாக்டரா இருக்க வேண்டியவர் பாவம் கிராமத்துல வந்து டீ அடிக்கிறாரு. கெட்டு போச்சுங்க. அப்புறம் என்ன அதை குடிக்கிற? ஊரு கெட்டு போச்சுங்க. வணக்கம். வணக்கங்க. சீனி ஒரு டீ கொடுப்பா. சீனி இல்லாத டீ வேணா இவன் போடுவான். ஏங்க நம்ம ஊர்ல போலீஸ் நடமாட்டம் இருக்க, என்ன விஷயங்க? அது தெரியல. அதுங்களா நம்ம பக்கத்து கிராமத்து தலைவெட்டி கருப்பன் பொண்ண யாரோ கழுத்த நெரிச்சு கிணத்துல தள்ளிட்டாங்க. அத துப்பு தொலக போலீஸ் நம்ம கிராமத்துக்கு வந்திருக்கு. அட பாவிங்கடா, ஒரு வயசு வந்த பொண்ண கழுத்த நெரிச்சு கிணத்துல தள்ளிருக்கானுங்களே. எந்த படுவாரி பசங்க அப்பா இப்படி செஞ்சது? அவன் விளங்கவே மாட்டானுங்க. ஏய் அந்தான் திட்டுறல்ல, நீ என்ன ஸ்பெஷலா? அடிங். அப்புறம் துப்பு எல்லாம் கிடைச்சதா? கிடைக்கலங்க. தப்பு பண்ணவன் என்னைக்காவது ஒரு நாள் மாட்டிக்கிடுவான். ஏண்டா கிளி மாதிரி ஒரு சம்சாரம் இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒரு கூத்தியா வேணும்னு பெரியவங்க சொல்றாங்களே. அது ஏன்? அது பெரியவங்க தான் கேட்கணும். என்ன கேட்டா? இல்லடா, இந்த அழகு பொண்ண நான் ஏன் வச்சுக்க கூடாது? நான் ஒன்னும் வேண்டான்னு சொல்லலையே. வயிற்றுச்சல கலப்பாத, வாய வச்சுக்கிட்டு சும்மா இரு. அதுக்கு ஒரு வழிய சொல்லுடா. ஏய் அண்ணே, அவளுக்கு பிடித்தமானது ஏதாவது நீங்க வாங்கி கொடுத்தா உங்களை ரொம்ப விரும்புவாங்க. என்ன வாங்கி கொடுக்கலாம்? ஒரு பத்து முளம் பூ. சரி, ஜக்கம்பட்டி போடவே. என்னது சங்கிலி? இன்னைக்கு தான் எடுத்து போட்டுக்கிட்டே வந்தேன், அதுக்குள்ள கழுத்துல கை வைக்கிறேடா பாவி. அண்டால நினைச்சா அடி வயிறுல கலங்குது. உங்களுக்கு ஆசை இருக்கு, ஆசை இருக்குது, ஆனா மனசு மட்டும் இல்லையே. அவளுக்கு மட்டும் மனசு வந்துருமா? எப்ப சன்னாசி, இந்த அழகும் வாத்தியாரம் சைக்கிள்ல ஒன்னா போனாங்களே பாத்தியா?
ஸ்கூல்ல அஞ்சு பேர் எல்லாம் வாத்தியாரா இருக்காங்க. இதுல நீ யார சொல்ற? அதுல நாலு பேர் கழுத்து பசங்க. புதுசா இளசா குழுமையா ஒருத்த வந்திருக்கானே. அப்படியா? ஏன்பா அவன ரொம்ப நல்லவன்னு சொன்னாங்களே. இது வரைக்கும் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்காது, நல்லவா இருந்திருக்கான். இப்ப சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இந்த பாரு, இந்த ஆம்பளைகளை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? வயிற்றுச்சல கிளப்பாத, வாய வச்சுக்கிட்டு சும்மா இரு. என் மனசுல பதறது என்ன? ஓம் பொண்ணுமா நினைச்சு நீயா இப்படி பதற? பொண்ணு மாதிரின்னு ஏன் சொல்ற? பொண்டாட்டி மாதிரின்னு சொல்லு. உனக்கு வயசாயிடுச்சு, அதனால நான் வயசானவன் மாதிரி தெரியுது. என்னமோ அவன் கொடுத்து வச்சன சைக்கிள்ல ஏத்திக்கிட்டு போறான். நம்ம குடுப்பன பார்வையோட இருக்க. அப்போ உனக்கும் அவன் மேல ஒரு சபலம் போல் இருக்கு. அண்ணா, சபலம்ங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தமே ஆம்பளங்கிறது தான். ஏண்டா புடிக்க சொன்னா ஓடிக்கிறீங்க? கை கை சிக்க மாட்டேங்குது. அச்சி கையெடுங்க. ஆமா ஏண்டா, வர வர உடம்பு இழைச்சிருச்சல்ல. தினமும் தண்ணி போட்டா உடம்பு இழைக்கத்தானுங்க செய்யும். இந்த உடம்ப பார்த்து ஒன்னு ரெண்டு தானா விழுகுது. எங்க விழுகுது? இந்த அழகு நம்ம வலிக்கே வரமாட்டேங்கிறாளே. அவளை நினைச்சா தூக்கமே வரமாட்டேங்குது. ஏண்டா ஆண்டி, நேத்துக்கு நம்ம வயலுக்கு களை எடுக்க வந்திருந்தாங்களே, அதுல அந்த சிகப்பு புடவைக்காரி யாரா? பாக்குறதுக்கு புதுசா தெரிஞ்சது. அதுங்களா? கீழத்தரு வீரன் தங்கச்சி. ஓஹோ, டே சட்டை போடு. மேலப்பட்டியில கொடுத்திருந்தாங்க. அவ புருஷனோட தகராறு பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். அதான் பார்வை ஒரு மாதிரியா இருந்தது. அதனாலதான் புருஷன் விரட்டி இருக்கான். சீக்கிரமா நம்ம வழிக்கு வந்துருங்க. நம்ம உங்க வழிக்கு வந்துருங்க. இந்த குசும்பு தான. உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பட்டணத்துல பழகிட்டு கிராமத்தில் இருக்கிறது சங்கடமா தான் இருக்கும். உக்கார், சாப்பிடு. என்னது? நம்ம ஊர் சரக்கு சுத்தமானது, அதுவும் நம்ம சொந்த தயாரிப்பு. சாப்பிடு. வேண்டாங்க, இது எனக்கு பழக்கம் இல்ல. பழக்கம் இல்லையா? பட்டணத்துல இருந்திருக்காங்க. பட்டணத்துல படிக்கதான் போனேன், குடிக்கிறதுக்கு இல்ல. இப்ப குடி. வேண்டாம், வம்பு பண்ணாதீங்க. என் பழக்கம் இல்லைங்க. நிறைய இருக்குப்பா. வேண்டாங்க, அப்பாவுக்கு தெரிஞ்சா தப்பா போயிடும். வாஸ்தவம் தான், இது எனக்கே பத்தாது. உனக்கு போர் அடிச்சுது, என்ன பார்க்க வந்துட்டேன். எனக்கு போர் அடிச்சா நான் இதைத்தான் பார்ப்பேன். ஆமா, இதுதான் பழக்கம் இல்லை. பொம்பளைங்க விஷயம் அதுவும் அப்படிதான். நான் யோகி. நானும் யோகியந்தான். அழகில்லாத பொண்ணுங்க விஷயத்துல. அம்மா, ஒரு பொண்ண கூட நீ தலை வந்து பார்க்க மாட்ட. அப்படி இல்ல, அழகுக்கு நான் அடிமை. ஆஹா, நான் மட்டும் சாப்பிடுறது என்னவோ போல இருக்கு. இந்த இதுலயாவது கொஞ்சம் கைய வை. இந்த பக்கவாத்தியம் இல்லாம நான் தண்ணி கச்சேரி ஆரம்பிக்கிறதே இல்ல. குடிக்கிறதுனா என்ன? அறிவை கொஞ்சம் குறைச்சிக்கிறது. அப்படி குறைச்சிக்கிட்டா ஒரு தள்ளாட்டம், அதுல ஒரு கொண்டாட்டம், அவ்வளவு. தவறு. நீ இப்படி சாமி பறையே சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா நான் சாமியாரா மாறி போயிடுவேன். இந்தாங்க, கிணத்து தண்ணிய ஆத்து வெள்ளமா கொண்டு போயிடும். என் தவிப்புக்கு காரணம் இருக்கு. நாலு பொம்பளை என்ன பார்க்கும் போது மலடையோன்னு சந்தேகப்படுறாங்க. ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்காம இருந்துடலாம், அது குறையில்ல. ஆனா கல்யாணம் பண்ணியும் ஒரு குழந்தை இல்லாம இருக்கிறதா ஐயா? ஒரு பெண்ணுக்கு பெரும் குறை. உண்மைதான், உண்மைதான். நானும் எத்தனையோ மருந்துகளை வாங்கி சாப்பிட்டேன், உனக்கும் கொடுக்க. என்ன பண்றது, ஒண்ணும் போறதில்லையே. மருந்துல இல்லையா மார்க்கம், மனசுல இருக்கு. நீ மனசு வச்சீன்னா தீந்துரியா என் குறை குறை சொல்லிக்கிட்டே இருங்க. நாளைக்கு வியாழக்கிழமை
இன்னைக்கு பேசாம தூங்குங்க, இல்ல நாளைக்கு விரதம் இருந்துருவேன். வயிற்றுல கலப்பாத, வாய வச்சுக்கிட்டு சும்மா இரு. என்ன எதை எடுத்தாலும் வேண்டாம் வேண்டாங்கிற, நான் என்ன பம்பா பண்றேன், அன்பா தானே சொல்றேன். இப்பார் எதா இருந்தாலும் கேட்டு சாப்பிடணும், கடைய பார்த்தா ஏதாவது ஒண்ணு சாப்பிடணும், அது என் பழக்கம். என்ன அடுப்பு அடுப்பு ஏண்டா இவ்வளவு சூடா இருக்கு, இதெல்லாம் உள்ள எடுத்து வைங்கடா. சோடா போயா? தம்பிக்கு ஒரு சோடா ஓட. இங்க பார், பால் சாப்பிடுற வயசா இருக்கு, ஊரை அக்கிரமம் பண்றதுக்குனே இதுங்க எல்லாம் பிறந்திருக்குதுங்க. லொல்லு என்னங்க? லொல்லு. ஓ இந்தாங்க சோடா சாப்பிட. என்ன பால் கேக்குறான்? நீ லொல்லா, இவனுக்கு ஒரு லொல்லு கொடு. அஞ்சு பேர் அந்த பொண்ணே பாக்குறாங்களே, என்ன நினைச்சு பாக்குறாங்க? நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு, அவளுக்கு யாரும் துணையா இல்ல. வயசு பொண்ணு தனியா இருக்கிறது நல்லது இல்ல, அவளுக்கு துணையா இருக்கிறதுக்காகவே நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். கல்யாணமா? அந்த நினைப்பெல்லாம் எனக்கு இல்ல. பொண்டாட்டி விரதம் இருந்து நெருங்க விட மாட்டேங்கிறான், அதனால இவளை பப்பாட்டியா வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். என் நினைப்பெல்லாம் அவளோட வாழணுங்கிறதான், நான் அவளை மனமாற காதலிக்கிறேன். காதலா? எனக்கு என்ன பைத்தியமா? கொஞ்ச நேரம் அவளோட அவ்வளவுதான். ஏண்டா, உங்களால எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லையாடா. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? உங்க உயிரே எங்க கிட்டத்தானே இருக்கு. என்னது, என் உயிரே உங்ககிட்ட இருக்கா? உங்களுக்கு புரியலையா? தலைவெட்டி கருப்பேன் பொண்ணு விவகாரத்தை வெளியில சொன்னா உங்க தலையே இருக்க. மலையாள விவகாரத்தையும் நாங்க மறைச்சு வச்சிருக்கோம், கடுகளவு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே. ஒரு பேச்சுக்கு சொன்னா அதுக்குள்ள கோவிச்சுக்கிறீங்களே. அப்படிங்களா? அந்த அழகு என்ன வாட்டி எடுக்கிறாடா, அதை சொல்ல வந்தேன். என்னடா நீங்க ஒண்ணு, அவ ஒரு முள்ளில்லாத ரோசா, பறிச்சு முகந்து பார்க்க வேண்டியதானே. அது உள்ளூர் விவகாரம். இல்லைங்க, அது உங்க விவகாரம். ஊர்ல ஒரு பொண்ணு தாய் தகுப்பு இல்லாத இருந்தா அது உங்க சம்சாரம். அண்ணன் தம்பி இல்லைனாலும் அது உங்க சம்சாரம். ஏன் சம்சாரம் மாதிரி? அதான பார்த்த அழகு மில்லுக்கு வருவா. வழக்கம் போல நாங்க காவ காத்துக்கிறோம். நான் அவளை பாத்துக்கிறேன். என்னடா தண்ணி எல்லாம் ஒழுங்கா பாய்ச்சறானுங்களா? அந்த வேலையெல்லாம் ஒழுங்கா நடக்குதுங்க. ஐயா இங்க பாருங்க. அழகு வர்றாடா, நீ காவல் இரு. நீ தகராறு பண்ணாத வரைக்கு. பம்பு பண்ணதையா? அதையேதான் உனக்கும் சொல்றேன். கண்ண திறந்துதான் பாருங்களேன். கண்ணெல்லாம் சேருடா, சேரணும்னு நினைச்ச சேத்தோட சேர்த்துட்டா. என்னடா அஜி விசா, பீடி குடியா? பீடியா? சேச்ச, இந்த மாதிரி பெரிய மனுஷனுங்க இந்த மாதிரி வெத்தலாக்கடையே வைக்க கூடாது. பெரியவன் சின்னவங்கிற மரியாதையே கிடையாது. ஏண்டா பீடி உனக்கா உங்க அப்பனுக்கா? யார் கண்டா உனக்கு அண்ணியா? காசு வாங்கிட்டு பீடிய குடியா? தப்பு தப்பா. பறக்கும் போதே பீடியோட பிறந்திருப்பான் போல் இருக்கு. அதான் பய காட்டமா பேசுறான். இந்த வயசுலயே பீடியை குடிக்கிறான், என் வயசுல நாடியை தான் குடிக்கணும். ஏண்டா பிச்ச, நகைய போட்டா அழகு சிரிப்பா, முந்தானைய விரிப்பான்னு சொன்னீங்க. கில்ட்டு நகைன்னு மூஞ்சில தூக்கி எறிஞ்சிட்டாளேடா, வேற ஏதாவது ஒரு வழிய சொல்லு. அண்ணே, ரெண்டு வடையை பிச்சு போட்டு ஒரு காட்டு தண்ணியை உள்ள ஊத்தினா தான் வண்டி ஒழுங்கா வேலை செய்யும். வயிற்றுல கிளப்பாத, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு. ஏண்டா
இதென்ன வயரா இல்ல குப்பை தொட்டியா? எதையாவது உள்ள கொட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. முதல்ல வழிய சொல்றேன், அப்புறமா வாங்கி கொடுங்களேன். சரி சொல்லு. என் பேரு செங்கமலம், ஊரு தெப்பம்பட்டி. எனக்கும் என் புருஷனுக்கும் தகராறு, கோபிச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போறேன். பக்கத்துல இருக்கிற பாப்பாரப்பட்டி தான் என் ஊரு. பொழுதும் அசங்கி போச்சு, கையிலையும் காசு இல்ல. ஆமா, இந்த ஊர் ரொம்ப பொல்லாத ஊரோ? ஏ வேற ஒண்ணும் இல்ல, வர்ற வழியில என்ன பார்த்து ஏழு பேர் விசில் அடிச்சான், எட்டு பேர் கண்ணடிச்சான். ஒன்ன பார்த்தா எங்க என் கற்புக்கு ஆபத்து வந்துடுமோன்னு நினைச்சு பயந்து போய் உன் குடிசைக்கு வந்துட்டேன். ஐயோ, உன்னை பார்த்தா இறக்கப்படுற பொண்ணா தெரியுது. பொழுது தங்கிட்டு போயிடுறனே. சரி வா, புருஷோட சண்டை போடலாமா? அவரை மட்டும் பொண்டாட்டி கூட சண்டை போடலாமா? சரி சரி, ஏன் சண்டை போட்ட? அவர் மீன் குழம்பு வைக்க சொல்லிவிட்டு காட்டுக்கு போனாரு, நான் கருவாட்டு குழம்பு வச்சேன். இது தாண்டி காரணம். ஆஹா, அப்படியா? கருவாடுன்னா என்ன, காஞ்சி போன மீன் தானே? இது கூட தெரியலடி அந்த பாவி மனுஷனுக்கு. அச்சிச்சோ பாவம், அழாத. கொஞ்சம் தள்ளி போய். அழகு, நீ என்ன தப்பா நினைக்காத, உன் மேல எனக்கு ஆசை, அதனாலதான் இந்த வேஷத்தோட வந்தேன். நீ சம்மதிச்சா போதும், மூணு ஏக்கர் நிலமும் ஊர் கோடியில ஒரு வீடும் கட்டி தரேன். நான் உன்ன நல்லவன் நினைச்ச, நீயே இப்படி இரு, நான் என்ன செய்யணும் பாரு. அழகு அழகு வேணாம். ஐயோ, போயிட்டாளே, எங்க போறாளோ? ஊர் ஆட்களை கூட்டிட்டு வந்துருவாளா? என் மானம் மரியாதை எல்லாம் என்ன ஆவறது? வர்றவனுங்க மரத்துல கட்டி வச்சு அடிப்பானுங்களே, வேப்ப மரத்துல கட்டுறானுங்களோ, புளிய மரத்துல கட்டுறானுங்களோ, எந்த மரத்துல கட்டினா என்ன? துடிச்சையே சன்னாசி, உனக்கு முதல்ல நட அறிவு வேணும். ஐயோ, அவ வர்றதுக்குள்ள ஓடிடலாம். ஒருத்தரையும் காணும், கெட்ட நேரத்திலையும் இது ஒரு நல்ல நேரம் தான். உங்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த விஷயத்தை வெளியில யாருக்கிட்டயும் சொல்லிடாத. சரிக்கா, நான் வர. ஏயா, எவ்வளவு துணிச்சல் உங்களுக்கு! வீட்டுல குத்துக்களாக நான் ஒருத்தங்க இருக்கிறேனே, அது உங்க கண்ணுக்கு தெரியல? நீ இருக்கிறது எனக்கு தெரியுது, நான் இருக்கிறதா உனக்கு தெரியல. ஆஹா, அந்த பொண்ணுக்கு யாரும் இல்லைங்கிற தைரியத்துல அங்க தப்பு பண்ணலாம் போனீங்களா? தப்பே உன்னால வந்தது தானடி. சரிதா, எம்எல் பழைய போடுறீங்களா? நீயே நினைச்சு பாரு, வாரத்துல ஆறு நாள் விரதம் இருந்து என்ன தொடாதன்னு வேற சொல்ற, அப்புறம் நான் என்ன செய்வேன்? ஆண்டாளு, பானையில இருக்கிறது நல்ல தண்ணியா இருந்தாலும் நாலஞ்சு நாள் புழங்காம விட்டுட்டோம்னா அதுவே தன்னால கெட்டு போயிடும். நீங்க என்ன சொல்றீங்க? நீ விரதம் விரதம்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா நான் வேற ஒருத்தியோட சின்ன வீட்டுல இருக்க வேண்டியதாங்கிறேன். இத பாருங்க, இத பாருங்க, என் புருஷன் எல்லாத்துக்கு மட்டும் நான் விட்டு தர மாட்டேன். அப்போ விரதத்தை விட்டுடு. நீங்க பேசுறத பார்த்தா சக்களத்தி வந்துடுவாளோன்னு பயமா இருக்கு. விரதத்தை விட்டுறாங்க. உண்மையாவா? ஆமா, ஆனா ஒண்ணு மட்டும் நீங்க விட்டு கொடுக்கணும். என்ன? வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும் இருக்கிறங்க. ஒரு நாள் தானே? பரவாயில்ல பரவாயில்ல. ஆமா, இன்னைக்கு என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. அப்படியா? விளக்கணச்சிடு. அழகு, என் முகத்துல சேத்த பூசிட்டு போயிட்டாடா. முதல்ல சில மாடுங்க மரணத்தாங்க செய்யும், அதை பார்த்துதான் நீங்க மறந்துட்டீங்க. அப்ப விலைக்கு போக போக எனக்கு வேகமும் தாகமும் ஜாஸ்தி ஆகுது. யார் மா வர்றாருங்க? அவையாண்டாக்கி வர்றான். வர்றாருங்க. பாப்பா, என்ன சங்கர் ஒரு மாதிரியா இருக்க? மனசு சரியில்லை. உனக்குமா, நம்ம சரக்கு ஒரு கிளாஸ் போடுங்க, எல்லாம் சரியாயிடும். உமாரா சொடி பயல, பல விவகாரங்கள்ல தலையிட்டு எனக்கு தான் மனசு சரியில்லை, உனக்கு என்ன? வீட்டுல எனக்கு பெண் பாக்குறாங்க. என்னங்க, சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல இப்படி சஞ்சலப்படுறீங்க? சும்மாறா முந்திரி கொட்ட. சங்கரா, விஷயத்தை கொஞ்சம் விளக்கமா சொல்லு. நான் ஒரு பெண்ண
மனமாற காதலிக்கிறேன். அதான பட்டணத்தில் இருந்த புள்ள காதல் இல்லைன்னா வாழ்க்கை சுகப்படாத. அந்த பொண்ணை கட்டிக்கிறதுக்கு உங்க அப்பா அம்மா சம்மதிக்க மாட்டாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு குழம்பிக்கிட்டு இருக்கேன் இல்லையா? ஆமாங்க, நான் சொல்ல வந்தத நீங்களே சொல்லிட்டீங்க. டவுன்ல ரிஜிஸ்டர் ஆபீஸ் இருக்கு, எதுக்கு? உன்ன மாதிரி ஏசுகளுக்காகத்தான். நீங்க சொல்றது சரிதான். பெத்தவங்க பெத்தவங்க என்ன செய்வாங்க? மூணு மாசத்துக்கு ஒரே கோபமா இருப்பாங்க, அப்புறம் கோபம் தீந்து போயிடும். அந்த குடும்பத்துக்கு ஒரே வாரிசு நீதான், உன்ன ஒதுக்க முடியுமா? துணிச்சலா ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு போய் கல்யாணத்தை முடிச்சிரு. நீங்க சொல்றது கரெக்ட். அப்படியே செய்யற. தங்கரே, பொண்ணு யாருன்னு சொல்லலையே. நம்ம அழகு. நீங்க கடிச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுற அவன் கட்டிக்க போறானே, அவனுக்கு கிடைக்க போறது அணில் கடிச்ச பழம் தாண்டா. ஏண்டா குடிக்கும் போது குடிமுடிவு போற மாதிரி ஓடி வர்ற? ஆமாங்க, அழகு ஊமையில கூட்டிக்கிட்டு ஊற விட்டே போறாங்க. என்னது? உண்மைதாங்க, அவன் அவனை தான் கட்டிக்க போறான். அவனையா? ஆமாங்க. என்னடா கதையே மாறுது. அப்போ ரோஜாவுக்கு முள்ளு முளைச்சிருச்சு, அந்த முள்ள கிள்ளி எரிஞ்சிட்டு ரோஜாவை கசக்கின. என்கிட்ட கூட சொல்லாம புறப்பட்டியே. உங்கிட்ட ஏயா சொல்லலாம்? நீதான் கட்டவனாச்சா. காரணம் நீதானே. உன் அழக பார்த்து என் கண்ணு கட்டிச்சு, உன்னை அனுபவிக்க முடியலையேன்னு என் மனசு கட்டிச்சு. கெட்டு போன கண்ணுக்கு மனசுக்கு நீதான மருந்து கொடுக்கணும். என்னையா சொல்ற நீ? சுருக்கமா சொல்றேன், காலமெல்லாம் உன் கூட வாழணுங்கிற ஆசை எனக்கு இல்லை. சும்மா கொஞ்ச நேரம் தான், அப்புறம் உன் வழியில நீ போலாம், என் வழியில நான் போயிடுவேன். மில்லுக்கதையா, உன்னை கும்பிடுறேன். நான் இதுதான் கட்டிக்க போறேன். உன் தப்பான எண்ணத்தை மாத்திக்கையா? அவனையே ஏத்துக்கிட்ட உன் மனசு நிச்சயம் என்ன ஏத்துக்கும். அழகு, மனசோ தவிச்சுக்கிட்டு இருக்கு, அவனோ காத்துக்கிட்டு இருக்கான். அந்த வேலியோரமா வா. Thank you.